கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது, இறைவனுடைய ஆட்சியை நாடுங்கள். மத்தேயு 6:33. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்று நம் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காகவே தினமும் ஓடுகிறோம். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நமது தேவை பூர்த்தியாகாமலேயே உள்ளது. எனவே மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடுகிறோம். ஒரு நாட்டின் அரசர் தன் மக்களை சந்தித்து அவர்களின் கவலைகள் பிரச்சனைகளை போக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதற்காக பொது இடத்தில் ஒரு குறிப்பிட்ட மரத்தடியை தேர்ந்தெடுத்து அங்கு அமர்ந்தார். பின்னர் அதை சுற்றிலும் ஏராளமான கூடாரங்கள் அமைத்து அந்த கூடாரங்களில் உணவு, நகை, பணம் என பல்வேறு பொருட்களை குவித்து வைத்தார். பின்னர் அரசர் மக்களை பார்த்து, இந்த கூடாரங்களில் உள்ளவற்றை யார் யாருக்கு என்னென்ன தேவையோ இலவசமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். உடனே மக்கள் எல்லோரும் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு வாலிபன் மட்டும் அங்கு இருக்கும் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் அரசர் இருக்கும் இடத்தை தேடி வந்தான். உடனே அரசர் அவனிடம், இங்கு இருக்கும் இலவச பொருட்கள் எதையும் நீ எடுக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபனோ, அரசரே, என்னுடைய நோக்கம் உங்களை காண்பதுதான் என்றார். உடனே அரசர் மிகவும் மகிழ்ச்சியாக, அப்படியானால் என் முழு சொத்துக்கும் நீதான் சொந்தக்காரர் என்றார். ஆம், நாம் முதலாவது இறைவனுடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் தேட வேண்டும். அப்போது இவைகளெல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அன்பானவர்களே, நாம் தினமும் உலக பிரகாரமாக செயல்படாமல் இறைவனை சந்திக்க அவருக்காக நேரத்தை செலவிட வேண்டும். அப்போது இறைவன் தேவையான எல்லாவற்றையும் அளித்து நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு இறைவா, நாங்கள் உலக காரியங்களுக்காய் ஓடாமல் உமக்காய் ஓட எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமென்.